Hi friends, வணக்கம். This is Sakti's garden. Friends, இதுதான் திருநீற்று பச்சிலை செடின்னு சொல்லுவாங்க. துன்னத்து பச்சிலை, பச்சை அப்படிலாம் சொல்லுவாங்க. கிராமப்புறத்துல பச்சை அப்படிம்பாங்க. இது வந்து நல்ல ஸ்மெல் வரும் பார்த்துக்கோங்க. இது வந்து இப்படி கசக்கிட்டு சார் வருதா, இது அப்படியே நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு ஃப்ராக்ரன்ஸ் வரும் பார்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். இந்த இலையை பிச்சு இப்படி நமக்கு தலையில் கூட வைப்பாங்க. ஏன்னா ஒரு ஸ்மெல்லுக்காண்டி ஹேரில் ஒரு ஸ்மெல் வரும். இந்த பூ வச்சு இந்த இலையை வச்சோம்னா அது நல்ல வாசம் வரும். நம்ம இந்த திருநீட்டு பச்சையில் செடி வந்து இந்த இலை செடி விதைகள்லாம் நல்லா முத்திருச்சு. அந்த விதைகள்லேருந்து நம்ம சீட்ஸை எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம்னு காமிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்னும் நல்லா க்ரீனிஷாகவே இருக்குது. காயலை இந்த மாதிரி காஞ்சது இந்த இருக்கு பாருங்க, நல்லா காஞ்சிருக்கா. இந்த காஞ்சதை இப்படி செடியிலேருந்து இப்படி உருவி இந்த பாருங்க இப்படி கசக்கினீங்க. இதுதான் சப்ஜா சீட்ஸ்னு சொல்லி விற்பாங்க, பீஸாக்கெலாம் போடுவாங்க. இது வந்து ரொம்ப நல்லது. இந்த சீட்ஸை இப்படி கலெக்ட் பண்ணி நம்ம வந்து வெறுமனை பச்சைத்தறிலையும் இந்த சீட்ஸை ஊற வச்சு ஒரு 10 மினிட்ஸ் போதும் ஊறுனா அப்படி நல்ல சீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். அந்த பால் மாதிரி ஆயிரும். இந்த பிளாக் சீட்ஸை நம்ம போட்டோம்னா தடைக்கப்படணும், ஒரு ஒயிட் பால் மாதிரி வரும். அதை கூட காமிக்கிறேன், நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிற போட்டு காமிக்கிறேன். அந்த சீட்ஸை பழத்துலேயும் இந்த சீட்ஸ் போட்டு சாப்பிடலாம், தனியாகவும் தண்ணியிலையும் போட்டு குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஜா சீட்ஸை பற்றி அதோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ கூட உங்களுக்கு போடுறேன் நான். இந்த பாருங்கள், இது பாருங்க இந்த சீட்ஸ் இருந்தால் இப்படி கசக்குனா விழுதா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சப்ஜா சீட்ஸ் இருக்கு பாருங்க. இதே நம்ம தொழி எப்படியும் தனியாக ரிமூவ் பண்ணிடணும். இந்த பிளாக் கலர் சீட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே உள்ள இந்த தொழியெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த சீட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இருக்கு பாருங்க, இந்த தொழி போகிறப்போ போன அப்புறம் இந்த இருக்கு பாருங்க, இந்த இதுதான் சீட்ஸு இந்த இருக்கு பார்த்தீங்களா. இதை வந்து தான் நீங்கள் கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம எப்போ தேவையோ சாலடில் எதுலனாலும் போட்டு ஃப்ரூட் சாலட் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியை வளர்த்திங்கன்னா இது ஒரு மூலிகை செடியும் கூட, நமக்கு வந்து ரொம்ப இது யூஸ் ஆகுது. இது திருநீற்று பச்சிலையும் பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சீட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணது இந்த வச்சுருக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? இந்த போட பாருங்க, இதை அப்படியே கசக்கிட்டு இந்த இதை கலெக்ட் பண்ணோம்னா இந்த சீட்ஸ் தனியாக வந்துட்டு அந்த தொழில் தனியாக போயிடும், இந்த சீட்ஸ் தனியாக வந்துடும். இதே மாதிரி யார் வீட்லேயும் திருநீட்டு பச்சையில் இருந்து சீட்ஸ் கலெக்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றி கமெண்ட்ஸாக எனக்கு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் இருந்தால் இந்த மாதிரி திருநீட்டு பச்சையில் இருந்திருந்தால் எங்களுக்கு காமிங்க, இதை பற்றி கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீட்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி ஃப்ரூட்ஸ் வச்சு எப்படி நம்ம சாலட்ஸ் பண்ணலாம், ஜூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.